ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்லேருந்தே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி ஜாப் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அண்ட் ஃப்ரீ டைமில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஜாப்க்கான பெஸ்ட்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுற அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் வேர்ல்ட் வைட் ஃபுல்லாகவே அவைலபிள் இருக்குது. யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, இது போல் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம டிஜிட்டல் லேர்னிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப்ஸ், ஆன்லைன் மணியை நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ரூபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அவங்களோட கூகுள் பே ஆர் ஃபோன்பேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். இவ்வளவு வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிவ் அவே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். உங்கள் பிஸ்னஸோட ஆப்ஸ், வெப்சைட், ப்ராடக்ட்டுகளை நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலோட ப்ரொமோஷன் மெயில் ஐடி ஆர் இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கு டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்து ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்காக சைடில் ஏன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஏன் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கூகுளிலிருந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணால் போதும். அதுக்கான பேமெண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் சப்மிட் பண்ணுற ஒவ்வொரு ஆன்சருக்குமே மினிமம் 100 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 180 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஒரு சில டெக்ஸ்ட் புக்கு நம்ம ரெஃபர் பண்ணி சப்மிட் பண்ணலாம், கூகுளிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியும் சப்மிட் பண்ணலாம். இதுக்கான ஆன்சரை நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாகவே சப்மிட் பண்ண முடியும். வாங்க இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு மேலே மெனு பாரில் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் Q&A எக்ஸ்போர்ட் சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் இது போல் ஒரு சைன்அப் பேஜ்க்கு வந்துடுவீங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அடியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஹெசல் ஃப்ரீயாக எங்கேருந்து வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணி ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் இதில் சப்மிட் பண்ணுற ஒவ்வொரு ஆன்சருக்குமே இவங்க டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அண்ட் இதில் டாப் எக்ஸ்பர்ட்ஸ் 1 lakh மேலே ஏன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதில் ஆன்லைனில் ஃபைன் இட் பண்ணி சப்மிட் பண்ணுற ஒவ்வொரு அக்செப்டட் ஆன்சருக்கும் பர் டேக்கே 1000-1500 மேலே ஏன் பண்ண முடியும். அண்டு நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அண்டு நம்மளோட கேரியர் கோர்த்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மீட் அப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நம்ம ஜஸ்ட் 4 steps யூஸ் பண்ணி ஈஸியாகவே ஏன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இவங்களோட வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இவங்களோட ஆன்லைன் ஸ்கிரீனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்ஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு இவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணால் போதும். அதுக்கான பேமெண்ட்டை நமக்கு இன்ஸ்டன்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்களோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கட் கொஸ்டின்ஸில் என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணணும், இதில் ஏன் பண்ண பேமெண்ட்டை பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வித்ரா பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ், இன்ஜினியரிங், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஹெல்த் கேர், எட் சயின்ஸ், இது போல் நிறைய சப்ஜெக்ட் அவைலபிள் இருக்குது. பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்டிங், எக்கனாமிக்ஸ், ஃபைனான்ஸ், இது போலையும் இன்ஜினியரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இது போல் சப்ஜெக்ட்ஸும் அதே போல் சயின்ஸ் சப்ஜெக்டில் அட்வான்ஸ் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், இது போல் சப்ஜெக்ட்டும் மேத்தமெட்டிக்ஸில் அட்வான்ஸ்டு மேக்ஸ், பேசிக் மேக்ஸ், இது போல் டாபிக்ஸும் ஹெல்த் கேரில் அனாட்டமி, நர்சிங், சைக்காலஜி, இது போல் டாபிக்ஸும் அவைலபிள் இருக்குது. இதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இதில் இருக்கிற உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும், ஈஸியாகவே ஏன் பண்ண முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறக்காக ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் பாருங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதே போல் தான் நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் இதில் நீங்கள் ஏன் பண்ணுற பேமெண்ட்டை எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மந்தில் ஃபஸ்ட்லேருந்து 31st வரைக்கும் சப்மிட் பண்ணுற ஆன்சருக்கு எவ்ரி மந்த் 5th டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஸ்டின்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் சைன்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இது போல் சைன்அப் பேஜ்கள் வந்துடுவீங்க. இதில் உங்களோட கரண்ட்டாக ஒர்க்கிங் டேஸ் இருக்கிற இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இமெயிலுக்கு உங்களோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் சைன்அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி
சைன் அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்கே விசிபிளாக இருக்கிற கேப்சா பார்த்து அப்படி இங்கே டைப் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணதும் தேங்க்யூ ஃபார் சைன் அப் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் உங்களோட இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது போல் உங்கள் இமெயிலுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் தி சைன்அப் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது போல் ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஐ அக்செப்ட் டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சிம்பிளான 8 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். வாங்க அது என்னென்ன எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, அதாவது ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பர் கரெண்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடி கரெண்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற ஐடியை என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் இவங்க போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். நெக்ஸ்ட் செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட்டாக நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்டிருப்பாங்க, அதுக்கு இன்டர்நெட் சர்ச்சும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா ஃபீல்டும் நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் ரெஃபரல் கோட் இதெல்லாமே கம்பல்சரி கிடையாது, நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் என்டர் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை, ஆப்ஷனல் தான். அண்ட் ஃபைனலாக இவங்களோட ஐ அக்செப்ட் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டெஸ்ட் அண்ட் கைட்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணலைன்னா 2 அட்டம்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபோர்த் ஸ்டெப்பான டிகிரி வெரிஃபிகேஷனில் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேன் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனில் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் இதெல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 7th ஸ்டெப்பான ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இதில் நம்மளோட அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக வோட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 8th ஸ்டெப்பான மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணால் போதும், இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிரும். ஃபைனலாக இந்த 8 ஸ்டெப்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஜாப் அப்ளிகேஷனை ஈஸியாகவே சப்மிட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும், அதுக்கான பேமெண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி இன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலு டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனலில் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிற பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.